தமிழகத்தில் மேலும் சில தளர்வுகளுடன் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்ட ஊரடங்கு இன்று காலை அமலுக்கு வந்துள்ளது. 27 மாவட்டங்களில் தேநீர் கடைகள், சலூன்கள் செயல்படவும், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டுத் திரல்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு இன்று காலை 6 மணிக்கு முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மேலும் சில தளர்வுகளுடன் வரும் 21ஆம் தேதி காலை 6 மணி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது இன்று காலை அமலுக்கு வந்துள்ளது. இதில் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறது. தொற்று பரவல் அதிகமாக உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில தளர்வுகளும், தொற்று பரவல் குறைவாக உள்ள மற்ற 27 மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மாநிலம் முழுவதும் வேளாண் உபகரணங்கள், பம்பு செட்டு, பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. மண்பாண்டம், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனைக்கு காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அனுமதிக்கப்படுகிறது. நோய் தொற்று அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ-பதிவுடன் அனுமதிக்கப்படுகிறது. மின் பணியாளர்கள், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்வோர் வீடுகளுக்குச் சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இ-பதிவுடன் அனுமதிக்கின்றனர். மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படலாம். வாடகை வாகனங்கள், டாக்ஸிக்கள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ-பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 25% பணியாளர்களுடன் செயல்படலாம். இது தவிர நோய் பரவல் குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் தேநீர் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்சல் சேவை மட்டுமே வழங்க வேண்டும் என்றும், கடைகளுக்கு அருகே தேநீர் அருந்த அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிப்பு கார வகைகளை விற்பனை செய்யும் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படலாம். அழகு நிலையங்கள், சலூன்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அரசு பூங்காக்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள விளையாட்டுத் திடல்களில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபயிற்சிக்காக மட்டும் அனுமதிக்கப்படுகின்றனர். மிக்சி, கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோக மின் பொருட்கள் பழுது நீக்கும் கடைகள், செல்போன் மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், மிக்சி, கிரைண்டர், டிவி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் ஆகியவை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. டாஸ்மாக் கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பாக நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளலாம். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடனும், இதர தொழிற்சாலைகள் 33% பணியாளர்களுடனும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இருசக்கர வாகனங்களிலும் இ-பதிவு மற்றும் தொழிற்சாலை வழங்கியுள்ள அடையாள அட்டையுடன் பணிக்குச் சென்று வர அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.